வெங்கடேச பெருமானே, தெய்வங்களே, என் புருஷன் நோயினுடி இல்லாம நீண்ட ஆயுளோடு இருக்க நீதான் அருள் புரியணும். அவரை இந்த ஊர்ல அந்தஸ்துள்ள மனுஷனாக்க அரும்பாடு படுறேன். அதுக்கு நீங்க தான் துணை இருக்கணும். எனக்கு இப்படி ஒரு மாமனார். சுறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்ப, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. மிஸ்டர் பட்டாபி, நான் தூங்கிட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கமா? போய் பால வாங்கிட்டு வாங்க. பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா? பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி? கேவலம் 30 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கைவி நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அமிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசியா? ராட்சசி பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொன்னிருப்பேன். அப்புறம் வேலையை பாத்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்ட போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா? எம்காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அமிச்சிட்டா ராட்சசி. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலங்கார்த்தால உங்க புருஷனை இப்படியா விரட்டுவீங்க? கல்லானாலும் கடவன், புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யாமா? பொய்யா? ஏன் மாட்டாடுறானுவோ? ராது, ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களை இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, கிளாட் டு மீட் யூ. என் சோக கதையை நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி, எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கேன். அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ் பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவ நல்லா இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அவ கொட்டத்தை அடக்க ஒரு வழி இருந்தா சொல்லியா? ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, என்ன வழி? ஆத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவளை ஒரு தனி ரூம் கூட்டிட்டு வந்து தாப்பாள போட்டுரு. தாப்பாள போட்டுட்டு ரெண்டு கையை தூக்கணும், கழுத்த நிரிக்கணும், வேஷ்டிய மடிச்சு கட்டணும். போய் கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால நமஸ்காரத்தை பண்ணுவோய். எல்லாம் ஒரு ஆம்பளை. சீதாராமன், டபுள் எம்ஏ, 10000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பால வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு என்னையே பாலை வரல? பால் தீந்து போச்சே, டோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என்னையே அது அநியாயமா இருக்கு. கடை திறக்கும் போது வந்து நின்ன முதலாள் நான் தான். ஏன்? ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா? இங்க இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்ல, நான் வீட்டுக்கு போனா பரிமலை என்ன கொன்னுடுவாளே. அம்மா, கொஞ்சம் பால் தரீங்களா? ஏயா, கறக்கிற நேரத்துல விட்டுட்டு கண்ட நேரத்துல வந்து பால் கேட்டா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. அத ஏயா கேக்குற? சினிமாவில் நடிச்ச மாட்டை வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன், பாட்டு பண்ணாதான் கறக்கும். என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமே வா. கிண்டலா, பாடி கறக்குறவன் வரல, உனக்கு பால் வேணா பாடி கறந்துக்க. அசத்திரேன் பாருங்க, நான் பாடுற பாட்டுல காலமடலாம் கறக்க போகுது. பெண்களனே நம்பாதேன்னு பெரியவங்க சொன்னாங்க, சொன்னத நான் நம்பாம சோதனையில் மாட்டிக்கிட்டேன். வீட்டில் ஒரு பொண்டாட்டி பொல்லாத வாயாடி, அவ பாடா படுத்துறத பாட்டுல நான் பாடட்டுமா? என்னங்க இது? பாடினா பால் கறக்கும் நீங்க? இந்த உதவு இருக்குது? யோ, அது பொம்பளைங்களை தெய்வமா மதிக்கிற ஜாதி. திட்னா பிடிக்காது, வாழ்த்தி பாடினா பால் கறக்கும். ஓ, அந்த மாட்டுக்கு இந்த மாடு சப்போர்ட்டா? சரி சரி, வாழ்த்தி பாடுறேன் கேளுங்க. சித்திரும்பு ஒன்ன கடிச்சதா, பொம்பளதான் தெய்வம் அடி கோமாதா, இந்த சொம்பு நிறையா
பால் கொடடி குலமாதா பொம்பளதான் தெய்வமடி கோமாதா இந்த சொம்பு நிறைய பால் கொடடி குலமாதா கொம்ப கொம்ப ஆட்டாதே கோபமாக பார்க்காதே பாட்டை கேளு தாயே பால கொஞ்சம் கொடுத்தாயே பொம்பளதான் தெய்வமடி கோமாதா இந்த சொம்பு நிறைய பால் கொடடி குலமாதா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன் ஏன் தம்பி
பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பர்ஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பாத்துருந்தான்னா, இல்ல நானே வாயு தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா, இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குறுவல பண்ணிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் வாயே உடப்பு எடுத்திருக்கும். நம்ம உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். யோ லொட லொடன் பேசிட்டு இருக்க, வாய மூட்டு போயா போயா லொட லொடவா. பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசிங்கி போன தார் தின்னு மாதிரி ஒரு அப்பன், வியவஸ்தை கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ? அப்ப நான் வர்த்தமா இன்னும் நாலு இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கயும் என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து, என்கிட்ட பண்ணு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. வர்த்தமா தாருடப்பா போய் தொல்ல. என்ன மாப்பிள்ள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன், இல்லனா மாறுகால் மாறுகை வாங்கி மதுரை வீரனாக்கி இருப்பேன் உங்களை. இத பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி ஓடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? அரே எஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எம்கம் 7000 ரூபாய் சம்பளம், அறிவு கிட்ட முண்டம். ஐயோ மூளை இருக்கா? ஊர் பூரா நம்ம குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு அலையிறீங்களே, கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எச்சிய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்பலாமா? படாது எச்சல் ஊறிட்ட. இது கொண்ணு குறைச்சல் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஏன என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபன் யார் திங்கிறது? முதல்ல அதை கொட்டிக்கிட்டு போங்க. கொல்லாத டிஃபன், நேத்து பண்ண சட்னி முந்தானத்தி பண்ண சாம்பார், தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் 2 சொட்டு எண்ணெய் கேட்டா கொழுப்பேறி போச்சுன்னு டாக்டர் மேல பழிய போடுற. இந்த டிஃபனை சாப்பிடறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்குறீங்களா? ராத்திரி வந்து இதையவா? இல்ல இப்பவே சாப்பிடுங்க. அப்ப உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு ஊட்டு சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறாங்க. நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பேக்கெட் எடுத்து. ஏன் சார், கோல்ட் ஃபிளாக்ல குடிப்பீங்க, விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் ஃபிளாக் குடிக்க முடியும்.
அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல இதுக்கு. வெரி சாரி சார். ஏன் போன மாசம் உங்களுக்கு கடலை உருண்டை கொடுத்ததுக்கே அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலையே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டி கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமைய பாத்தி ஐயா பட்டாபி இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல் இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள் அந்த வெள்ளக்கோட்டை லேச தாண்டே. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? வாங்க இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. நான் எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் கட்டுறது கூச்சமா இருக்கு. இதை உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? ஐயோ ராஸ்கல், லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கிறியா? ஆ வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? ஆ பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுருங்க, காவல் தெய்வமே. அந்த ஆளை ஃபாலோ பண்ணுங்க.